நம்ம என்ன பார்க்க போறோம்னா IOCL ரெக்ரூட்மெண்ட் 2023 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இது ஒரு தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1747 போஸ்ட்டுக்கான ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஸ் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ஒர்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. வேகன்சி காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1744 போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் இல்லைனா ஐடிஐ டிப்ளமோ ஏதாவது டிகிரி எனி டிகிரி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க கேஸ்ட் வைஸாக. சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி சேலரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10,000 ஸ்டார்டிங் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2022 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 3/1/2023 ஜனவரி மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ண உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் அப்ளை பண்ணுறக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அப்ளை பண்ணுறக்கான ப்ரொசீஜரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரிஞ்சிக்கலாம்.